தெய்வீக ரகசியம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நான் சத்யா. இன்னைக்கு தெய்வீக ரகசியம் சேனல் மூலமா நான் உங்களுக்குலாம் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, உடனடியா துன்பத்திலிருந்து வெளிப்பட சித்தர்களே அருளிய ஒரு அற்புதமான வாழைத்தண்டு பிரயோக தீபம்தான். நீங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்துல இருந்தாலும், எவ்வளோ பெரிய துன்பத்துல இருந்தாலும், இந்த தீபத்தை நீங்க தொடர்ந்து 3 மாசம் நீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களோட பிரச்சனைகள்லேருந்து தானாக அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. இது எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துர்கை அம்மனோட ஃபோட்டோ நீங்கள் வச்சுக்கணும், ஒரு நெய் அகல் விளக்கு தீபம் எடுத்துக்கணும், அதில் பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும். இந்த தீபத்தை நீங்கள் வாழைத்தண்டு மேலே தான் ஏற்றணும். உங்கள் உள்ளங்கையில் வைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. அந்த வாழைத்தண்டை துர்கை அம்மன் ஃபோட்டோக்கு முன்னாடி நீங்கள் நிறுத்துங்க. இந்த வாழைத்தண்டு மேலே இந்த நெய் தீபத்தை ஏற்றுங்க. அதுக்கப்புறம் நல்ல வாசனை மலர்கள் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு விநாயகரை வழிபடுங்க, அதுக்கப்புறம் குரு மந்திரம் சொல்லுங்கள். துர்கா தேவியோட அர்ச்சனை மந்திரம், ஓம் துர்கா தேவியே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் ஒவ்வொரு தடவும் நீங்கள் மலரை கையில் எடுத்துக்கணும். இந்த மந்திரத்தை சொல்லணும். துர்கை அம்மன் ஃபோட்டோ மேலே நீங்கள் அந்த மலரை போடணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரணும். மறக்காமல் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து, அந்த தண்ணியில் குங்குமத்தை நீங்கள் கரைசல் மாதிரி வச்சு அந்த வாழை இலை தீபத்துக்கு முன்னாடி வச்சிடணும். வச்சுட்டு தான் இந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு துர்கா தேவியோட ஸ்லோகம் மூல மந்திரம்லாம் தெரிஞ்சிருந்தால் அதையும் நீங்கள் பிரயோகத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு உங்களோட கோரிக்கையை நீங்கள் வைக்கும்போது உங்களோட மன கசப்பு, துன்பம், வேறு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும். 3 மாதம் ஆனால் தொடர்ந்து நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த தீபம் போட்டு வழிபாடு செய்யணும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைவீங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் தெய்வீக ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வந்துட்டு ஈர்ப்பு விதியின் ரகசியம் அப்படிங்கிற சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு உங்களோட எண்ணங்களை வச்சு நீங்கள் வேணுங்கிற விஷயத்த அடையணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட நான் போட்டிருக்கிற வீடியோலாம் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் மேன்மேலும் சக்ஸஸ் அடைவீங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி.